இந்த வீட்டை பற்றின அந்த வீடு வந்து தம்பி ஒரு இன்றைக்கு லெவலில் இது 5 தலைமுறை ஆகிப்போச்சு இந்த வீட்டை கட்டி. இது வந்து எங்கள் தாத்தா அப்பத்த தாத்தா தான் வந்து எங்கள் பூட்டனார் கட்டிய வீடு. இது அவங்க 4 பேர் அண்ணன் தம்பி. அந்த 4 பேர் அண்ணன் தம்பிக்கும் ஒரே ஒரு வாரிசு ஆண் வாரிசு எங்கள் தாத்தா தான். ஏன்னா அப்போ இந்த வீடு எப்படி கட்டினாங்க என்ன அப்படின்னு ஒரு விவரத்தை கேட்கல. இந்த ஊரில் நான் ஒரு 15 வயசு பையனாக இருக்கும்போது மாரியப்பன் ஆசாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன சில தவிர்த்து நான் பேசியிருக்கோமோ அவர் சொன்ன சில தகவல்கள், எங்கள் வீட்டில் அப்போ வண்டி மாடு நிறையா ஒரு 15 ஜோடி மாடு, அதுக்கு உண்டான வேலையாட்கள் எல்லாமே இருந்தாங்க. உழவுகாரும் இருந்துச்சு, டிராக்டர் இருந்துச்சு. டிராக்டர்னால் அப்போ வந்து இப்போ அது வந்து வீலே வந்து இரும்பு வீல், இரும்பு வீலில் தான் செயின்னு போட்டு ஓட்டுற. இந்த ஏரியாவிலே நீங்கள் விசாரிச்சு பார்த்தா தெரியும், எங்கள் வீட்டிலாம் வந்து டிராக்டரே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பேரே வந்து முத்தியாரம் ஜமீன், 510 ஏக்கர் மொத்தம். ஏன்னா அம்பலம் ஓவர் இட்டியார்னா 510 ஏக்கர் அவர் தான் எங்கள் பூட்டனார். ஒரு 7 கிராமங்களில் எங்களுக்கு காடு இருந்துச்சு. அப்போ அந்த வீடு கட்டும்போது எப்படி கட்டியிருந்தாங்கன்னா, அந்த இந்த இந்த கல், இந்த கல்லெல்லாம் அந்த காலத்தில் மனுஷங்க தான் தூக்கி வச்சுருக்காங்க, மிஷினோ எதுவோ கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்லுகளை எடுக்க போகும்போது 10 வண்டி போகும், 10 வண்டியை 8 வண்டி கல் ஏற்றுருக்கும். ஒரு வண்டி அந்த வழி வேலையாட்களுக்கு வந்த வண்டி போட்டு போகிற ஆளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வண்டி தனி. அது இல்லாமல் வண்டி இடவுலையில் ஏதான வண்டி பழுதடைந்தால் அந்த வண்டிகளுக்கு அதை ரிப்பேர் பார்க்குறக்கு அந்த ஆசாரி அதுக்குண்டான தளவாட சாமாங்க எல்லாம் ஒரு வண்டியில் போகும். இப்படி போய்தான் அந்த கல்லுகளை கொண்டு வந்து அந்த காலத்தில் வந்து இங்கே செத்துருக்காங்க தம்பி. மேற்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு இந்த சாந்து குலைக்கிறே வந்து எங்களுக்கு வேம்பாருங்கிற கிராமத்தில் வந்து ஒரு 60 ஏக்கர் பனங்காடு இருந்துச்சு. அப்போ அந்த கடுக்காய் 10 ஏன்னா இது சுண்ணாம்பு கல், சுண்ணாம்பு கல்லும் இங்கே அரைச்சிக்கு சொந்தமாக நாங்கள் அரைச்சாங்க, ஆளுக வச்சு அரைச்சி அந்த 10 ஊற்றி அந்த சுண்ணாம்பு கரைச்சலை போட்டு தான் அந்த வீடே கட்டினது. அதுபோல் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன இடங்களில் சிமெண்ட் இருக்கும், அது ஒரிஜினல் சிமெண்ட்டு, அப்படி தான் அந்த வீட்டை கட்டினது. இப்போ இந்த நம்ம உட்காந்துக்கும் பார்த்திங்களா, இந்த பிரேசம் மட்டும் இந்த அளவுக்கு இது வந்து எப்படியும் ஒரு ஆள் ஆகிட்டு வரும், இதே ஆகிட்டுக்கு கீழே இருக்குது சார். நாம் இப்போ இருக்கிறது வந்து முதல் மாடி என்ன சார்? முதல் மாடி முதல் மாடி வந்து இதெல்லாம் இந்த ரூமில் ஐயா தேவ திருமணம் டிஆர் மாளிகை இங்கே தான் தங்க வந்த ரூமில், யார் டிஆர் மகாலிங்கம் அவரும் பசுமோன் முத்துராமலிங்கம் இந்த ரூமில் தங்கியிருக்கிறாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல இங்க தேவர் வந்திருந்தாரா? ஆமா, டிஆர் மகாலிங்கம் இவங்க எல்லாம் வந்து இந்த பாடகர் நம்ம விளையாட்டு ஏரியாவுக்கு வரும்போது டிராமாக்கு வந்தாருன்னா இங்க வந்து பார்க்க தாத்தா பார்க்காம போக மாட்டாரு. ஏன்னா அங்கிருந்து அப்ப அவங்க வாகனம் வச்சிருப்பாங்க, அப்ப அந்த வாகனத்துல வந்து பக்கத்து ஊர் அரியாபுரம் வரைக்கும் வாகனம் வரும். அங்கிருந்து நம்ம வண்டி மாட்டு வண்டியில அங்கிருந்து கூட்டு வந்துட்டு நான் அந்த மாதிரி வாகனம் தகவல் கொடுத்துருவாங்க. இத்தனாம் தேதி வரேன், அப்ப தபால் தானே முதலாளி சமூகத்துக்கு இத்தனாம் தேதி நான் இங்க வரேன், எனக்கு இத்தனை மணிக்கு அங்கே வண்டி அனுப்பிடுங்க அப்படின்னா வண்டி அங்கே ரெடியாக நிற்கும், திறப்பட்ட வண்டி. வண்டியில் வந்துட்டு திருப்பி மறுபடி காரை கூட போய் சொல்லிட்டு அதே ஊருக்கு வண்டி கொண்டு விட்டுரும். அவங்க டிராமா நடிக்கிற இடத்துல இப்போ அப்படியே 2வது மாடி போகலாமா சார்? ஆ போகலாம் சார், போகலாம். அதில் அந்த ட்ரைபாட் எடுத்துக்கோ.
இது ரெண்டாவது தளமா சார்? ஆமாம், இது ரெண்டாவது தளம். சுற்றி கரிசல் காடு தானே சார்? நீங்கள் இந்த ஏசி ரூமில் இருந்த ஏசியை விட நல்லாயிருக்கும் தம்பி. ஏசியில் இருக்கிற கெடுதல். ஏன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் அந்த மூணாவது மாடியில் அந்த தேவரத்தின் மரம் ஐயா தங்கியிருந்தார, அந்த மூணாவது மாடியில் போய் நீங்கள் அந்த கதவுகளை திறந்து வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, காற்று அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு தென்றல் காற்று மாதிரி, ஏன்னா பொதிகை மலை சாரல் காற்று மாதிரியே அடிக்கும் அந்த காற்று. ஏன்னா அது அந்த அளவுக்கு அந்த மரங்களோட வேலைப்பாடு, அந்த பதனி, இந்த கடுக்கா. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, கடுக்கா சாப்பிட்டா என்றைக்கும் ஒரு மனுஷன் மிடுக்காக இருக்கலாம். ஏன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த கடுக்கா தண்ணி இன்றைக்கும் நிறையா பேர் கடுக்கா தண்ணி, அந்த கடுக்காயை ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே போதும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உடம்புல எந்த விதமான நோய் இதுவும் வராது. ஏன்னா அதனால் இப்போ கடுக்கானா என்னென்ன தெரியாது சில பேருக்கு. ஏன்னா அது கடுக்கா அவ்வளோ ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்து அது. ஏன்னா அது நிறைய பேர் தெரியறதில்லை. உங்கள் வீட்டை கட்டினது கடுக்காய், சுண்ணாம்பு, பதனி? ஆமாம், கருப்பட்டி. ஏன்னா அதாவது அந்த கலவை வந்து இப்போ வந்து தண்ணி வச்சு கலக்கிறாங்களே, அந்த நேரத்தில் இந்த வீட்டுக்கு மட்டும், மற்ற எங்கெங்கே எப்படி கட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா நமக்கு சொந்தமாக அந்த பணங்காடு இருந்ததுனால கலவையே ஃபுல்லாகவே பதினி தான், தண்ணிங்கிறத வந்து இதில் யூஸ் பண்ணலை. ஏன்னா பதினி தான் அதிகமாக கலந்து இதை கட்டினது, அதனால் இன்றைக்கும் அது அப்படி கெட்டு போகாமல். இப்போ சமீபத்தில் எனது அண்ணன் பைலட்டாக்காரன் சொன்னேன், அவர் இங்கே ஊருக்கு வந்தாங்க. வந்திருக்கல அப்போ மாவட்ட லெவலில் ஒரு அதிகாரி, ஒரு லேடி அம்மா வந்து எதுக்கோ வந்து பார்த்தவங்க இங்கே வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்போ இந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கவர்மெண்ட் இந்த அருங்காட்சியகம்ங்கிற இதில் வந்து இதை நீங்கள் ஒப்பனைங்க, நாங்கள் மராமத்து பணியெல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இவ்வளோ நாளாக போய் நம்மளால் கட்ட முடியல, நம்ம முப்பாட்டம்மார் கட்ட வீட்டை அருங்காட்சியத்தை கொடுத்துட்டு நம்ம பின்னால் தெரியணும் அவசியம் தேவையில்லை. அதனால் அந்த அவங்க அண்ணன் பையன் வந்து அது தேவையில்லைங்க, நாங்கள் எங்களால் ரிப்பேர் பார்க்காத முடியும், நாங்கள் பார்த்துக்குருவோம், அதனால் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாப்புல. ஏன்னா அப்படி அந்த மாதிரி ஒரு இந்த கிராமத்தில் இப்படி ஒரு வீடு இருக்குதுன்னு தெரிஞ்சு பேட்டி எடுக்க வந்த எனது தம்பி போர்ச்சேவன் சேகன் தான் இந்த வீட்டை வந்து வெளியேன். அதனால் தம்பிக்கு என்னன்னைக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தம்பி உங்களுக்கு. அவ்வளோதான்.